ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. வெல்கம் டு சுபாஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்த ஒரு சேனல் தான் ஆல் இன் ஒன் சேனல் அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்குது. நானும் என் ஹஸ்பண்ட் கூட நிறையா வீடியோஸ்லாம் அதில் போட்டிருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சுபாஸ் கிச்சன் கொஞ்சம் பிக்கப் ஆன உடனே அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டோம். அதில் ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. அந்த சேனலில் ரெசிபி வீடியோவாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்த மாதிரி ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதில் வந்து ரெசிபி அப்படின்னு தேடுனா வந்து இந்த சேனலில் வந்து நம்ம போடுறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து ரெசிபிக்குன்னே அந்த சேனல் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இனிமே வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ வீடியோஸ் வந்து ஆல் இன் ஒன் சேனலில் போடலாம், ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தா காளான் புரோட்டா, அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷுங்க. முதல்ல புரோட்டான்னு சொன்னாலே எல்லாம், அதுவும் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டலில் போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல புரோட்டான் தான் சொல்லுங்கள் முக்கால்வாசி குழந்தைங்க. அந்த அளவுக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த காளான் வச்சு செய்கிற இந்த புரோட்டா இருக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே காரைக்குடியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இது செய்வாங்க. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு இது ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். அங்கே போனோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காளான் புரோட்டா ரெசிபியை எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எல்லோருடைய பாராட்டுகளையும் வாங்குங்க. ஸோ இப்போ வாங்க இந்த காளான் புரோட்டா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னருக்கு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் காளான் புரோட்டா செய்ய போகிறோம். அதாவது காளான் பரோட்டா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முதல்ல மாவு தேவை. இதுக்கு மைதா மாவு நல்லா எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு இது வந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் முன்னாடியே பிசைஞ்சு வச்சா தான் நல்லா வரும். அதனால் இது பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த புரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து கொத்து புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த மாவு பிணைகிறதும் நான் உங்களுக்கு அதில் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் 200 கிராம்ஸ் காளான் வேணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு கால்வாசி குடமிளகா இப்படி நீட் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டும், ஒரு இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி. ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது இதுக்கு, சும்மா லைட்டாக அந்த ஸ்மெல் இருக்கணும். அதுக்காக அது ரெண்டையும் போட்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து இது கொஞ்சம் நல்லா போடணும், அதனால் இவ்வளோ கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி வேணும். அப்புறம் இதுக்கு மேலே ஓவராலாக தூவுறதுக்கு நம்மளுக்கு மொசரல்லா சீஸ் வேணும். அதை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், அதுக்காண்டி இது வேணும். மொசரல்லா சீஸ் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இந்த டொமேட்டோ கெச்சப், கரம் மசாலா தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவை. இந்த தயிர் வந்து நம்ம ரைத்தா செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ரைத்தா செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதையும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைல் காளான் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறம் அது கூட கருவேப்பிலை
இப்போ பச்சை மிளகாய் இப்போ இந்த வெங்காயமும் இந்த கொடை மிளகாவையும் சேர்த்து போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்லைஸஸை இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க இந்த இதை என்ன ஸ்டஃப் பண்ணுறப்ப அப்போ தான் சரியாக இருக்கும் அந்த மாதிரி காளானை வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது வெங்காயம்லாம் ஓரளவுக்கு தான் வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் இந்த காளானுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு மிளகாய் வேற நம்ம போட்டிருக்கோம் அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் சப்போஸ் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் இது வந்து தண்ணி ஊற்றுறோம் அதனால் இதை ஹைலே வச்சு அப்படியே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கிண்டுங்க நீங்கள் ரொம்ப ஸ்லிம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய தண்ணி விட்டு சதசதன் ஆகிடும் அதனால் ஹைலே வச்சு அப்படியே நீங்கள் இதை கிண்டி எடுக்கணும் இப்போ இந்த காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் நான் இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் இந்த இவ்வளோ தான் சும்மா கொஞ்சம் அந்த ஒரு டேங்கி டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோண்டு சேர்த்துட்டா போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே வதங்கி வந்துருச்சு நம்ம ரொம்ப வதக்க வேணான்னு சொன்னது அதுக்கு தான் பாருங்கள் இப்போவே கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு இறக்கிற வேண்டியதுதான் இந்த புரோட்டாவுக்கு இது எப்படி செய்யணும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு அடிக்க முடியாததுனால வீட்டில் நம்ம செய்கிறோம் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த சென்டரில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தடிமனாக வச்சுக்கணும் ஓரத்தில் இருக்கிற மாவுலாம் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு நடுவில் வந்து மடிக்கிறப்ப ஒரு பக்கம் வந்து எல்லா மாவும் சேரும் உங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப தின்னாக போயிடும் அந்த கேப் வழியாக அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் தேய்ச்சோம்னா நல்லா வரும் சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க சென்டரில் மட்டும் பாருங்கள் மாவு இப்படி கொஞ்சம் தடியாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மொசரல்லா சீஸை கொஞ்சம் நம்ம இது திருவி விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்புறம் ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க எல்லோரும் வீட்லேயே நம்மளை செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ இதை மூடிடலாம் அதே மாதிரி இந்த சைடில் இதையும் வந்து இந்த சைடில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மேலே மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் இது பண்ண வரல தேய்க்க வரல அப்படின்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் லேசாக இது எப்படி கொஞ்சம் நீங்கள் தட்டி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த மாவு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஸ்டஃபிங்கும் உள்ளே அப்படியே நல்லா அந்த மாவோட செட்டில் ஆகும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து சட்டியில் எடுத்து போடுவோம் முதல்ல கொஞ்சம் சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்குவோம் அதில் இந்த புரோட்டாவை போட்டுருவோம் கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் புரோட்டானாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புரோட்டா இப்போ அந்த பக்கம் அது வேகட்டும் இப்போ திருப்பி போடுவோம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு நம்ம புரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது காரைக்குடியில் பிரசிடெண்ட் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் இந்த மாதிரி புரோட்டா போட்டு தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் போனோம்னா இதுதான் விரும்பி வாங்குவோம் காளான் புரோட்டா இப்போ இந்த பக்கம் வேகட்டும் பார்த்தீங்களா நம்ம காளான் புரோட்டா வெந்து ரெடி ஆகிடுச்சு இட் இஸ் ரெடி டு பி சர்வ்டு இப்போ நம்ம இந்த ரைத்தாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரைத்தா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரைத்தா தாங்க நல்லா தயிர் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு அவ்வளோதான் இது மட்டும் போட்டு கிண்டிட்டு இதுதான் இந்த காளான் புரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நம்ம ரைத்தா ரெடி இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்
காளான் புரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக வந்திருக்கு. அதோட இந்த ரெண்டு சைட் டிஷ், ஒன்று வந்து டொமேட்டோ கெச்சப், இன்னொன்று வந்து இந்த பெப்பர் ரைத்தா, இது சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ சாப்பிட்லாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் புரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கல்ல, இது ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் சூப்பர்பான ஒரு டின்னர் ஐட்டம் இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். சுபாஷ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.